ஹே தேர், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் 2024. ஸோ நம்ம லாஸ்ட் இயரும் டாப் இன்ஜினியரிங் கோர்சஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் தரம் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயருக்கு எந்த கோர்ஸ்லாம் வந்து ட்ரெண்டில் இருக்குது, எது இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலான்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். பட் லாஸ்ட் இயர் வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன், லைக் ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். பட் இந்த இயர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கேன். எதனால அப்படின்னா, போன டைம் வந்து நான் ஆர்டர் வைஸ் கொடுத்ததுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்லேயே வந்து நிறைய இந்த சப் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியா லெவலில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்தெந்த கோர்ஸ்லாம் பீப்புள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதில் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஏகப்பட்ட சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அது கீழே இருக்கும், லைக் ஐடி, சிஎஸ்பிஎஸ், அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ், ஏஎம்எல், அந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோட கடைசியாக சொல்கிறேன். பிகாஸ் நான் வீடியோ பார்த்தேன், லைக் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெஃபரன்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல வந்து செக் பண்ணுவேன். ஸோ அதில் செக் பண்ணப்போ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் வீடியோன்னு போட்டிருக்காங்க. பட் அது உள்ளே போகணும் அப்படின்னா 7 to 8 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸே சொல்கிறாங்க. 8வது, 9வது, 10வது அந்த மாதிரி தான் வந்து வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு அது ஓகே, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் வேற என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நெட்டில் நான் பார்த்தது, எக்ஸ்பர்ட் சொன்னது அதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் நான் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த வீடியோ இருக்க போகுது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாருமே இப்போதைக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ அடுத்ததான் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், எஸ்இசிஇ. இசிஇக்கு இன்னமும் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரிபிளி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கலுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்றதுனால எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்புறாங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனில் வைக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று மெக்கட்ரானிக்ஸ் இல்லட்டா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சுத்தமாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. மெக்கானிக்கல் வந்து ஒரு கோர் டிபார்ட்மெண்ட்டு, மெக்கட்ரானிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கும். மெக்கானிக்கல் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் ரெண்டுத்தில் எது எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோட சஜஷன் வந்து மெக்கானிக்கல் எடுக்கலான்றது. எதனால அப்படின்னா, மெக்கட்ரானிக்ஸ்க்கு வந்து கேட் சிலபஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மெக்கட்ரானிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். மெக்கானிக்கல் வந்து ஒரு கோர் டிபார்ட்மெண்ட்ஸ், லைக் இப்போ நீங்கள் பிஇக்கு வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்டு அடுத்து எம்இக்கு வந்து மெக்கானிக்கல் கீழே இருக்க எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் எடுத்து படிக்கலாம். பட் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அது கீழே இருக்க சில எம்இ மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் சொன்னேன் மெக்கானிக்கல் எடுக்கலான்னு. பட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் ஸ்கோப் இருக்குது, ரெண்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கடுத்து தான் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே வந்து பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இது இருந்துச்சான்னு தெரியல. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பயோடெக் டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணலாம். பயோமெடிக்கல் பயோடெக் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சுத்தமாக டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இல்லை. அது வந்து ரொம்ப மெடிக் ஓரியன்டாக இருக்கும், பட் டெக்னாலஜி வந்து ரொம்ப மெடிக் ஓரியன்டாக இருக்காது. பயோடெக் அண்ட் பயோமெடிக்கல் ரெண்டுக்குமே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கும் வந்து வீடியோ போடுறேன். ஐ திங்க் பயோமெடிக்கல் பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ பயோமெடிக்கல் பயோடெக் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் அது எது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் சிவிலும் வந்து தாராளமாக ஒரு ஆப்ஷனில் வைக்கலாம். சே, பிகாஸ் சிவில் இஸ் நாட் அ பேட் டிபார்ட்மெண்ட். நிறைய பேர் இப்போ சொல்கிற மாதிரி சிவில்லாம் எதுக்குங்க, சிவில்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிவில் இஸ் ஆல்சோ எ குட் டிபார்ட்மெண்ட். நீங்கள் தாராளமாக சிவிலும் வந்து ஒரு ஆப்ஷனில் வைக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, லைக் ஏரோஸ்பேஸ் படிக்கலாமா, ஏரோஸ்பேஸ் படிக்கலாமான்னு. இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் வெளியில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, லைக் அதுக்கு சேலரிலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டிக்கலுக்கு பதிலாக ஏரோஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஆர்டர் கிடையாது, இதெல்லாமே இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிங்க. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் லேர்ன் பண்ணாலும் அது உங்களோட கையில் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதில் உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதில் கற்றுக்கிட்டு அதில் முன்னேறது ரொம்ப நல்ல விஷயம்.
எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். பிகாஸ் அது கீழே ஏகப்பட்ட சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க எது எடுத்து படிச்சாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச மாதிரி தான். முன்ன மாதிரி கிடையாது, முன்ன வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும், அது இல்லைனா அடுத்து வேற டிபார்ட்மெண்ட் தான் போற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே அஞ்சாறு டிபார்ட்மெண்ட் மேல வந்துருச்சு. ஸோ அதுல என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோருக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க, அதுக்கு அடுத்ததான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுவும் நல்ல டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸோ அதுவும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் இருக்கு, ஸோ அதுவும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கோர் கிடைக்கல அப்படின்னா நீங்க இதெல்லாமே ப்ரிஃபர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது கைஸ். ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் தான் மாறுமே தவிர மற்றபடி ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது ரொம்பலாம். ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன ஸ்கில் கத்துக்கிறீங்களோ அதே தான் இதுலையும் கத்துப்பீங்க. அதுல வர ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வந்து இதுல வந்து மாறும். ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த 12th எக்ஸாம்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காகலாம் நீங்க வந்து ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணிக்க வேணாம். எதனால அப்படின்னா இப்போ பேப்பரே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா கட் ஆஃப் வந்து ஓவராலாவே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால வந்து நான் நல்லா எழுதல, நான் மார்க் வந்து கம்மியா எடுப்பேன், ஸோ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமாலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வர வரைக்கும். அண்ட் முக்கியமா இதை நான் சொல்லியே ஆகணும், இப்பவே வந்து நிறைய காலேஜ்ல வந்து மேனேஜ்மெண்ட் சீட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்பவே 10 lakhs 15 lakhs கொடுத்து மேனேஜ்மெண்ட் சீட் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்றது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே போய் ஒரு காலேஜ்ல வந்து இந்த காலேஜ் நல்ல காலேஜ், இந்த காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்த உடனே 10 lakhs 15 lakhs கொடுத்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்க நீங்க போய் அந்த லோன்ல மாட்டுறது மட்டும் இல்லாம உங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து அந்த லோன்ல மாட்டி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி பேரண்ட்ஸை போட்டு எதுவும் தொல்லை பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை நான் மார்க் கம்மியா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உங்களுக்கு வந்தால் கூட நீங்க அதை வந்து பேரண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வர வரைக்கும். அண்ட் கைஸ் நீங்க வந்து எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கணும்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. எந்த காலேஜ்ல படிச்சாலும் நம்மளால வேலை வாங்க முடியும். த திங் இஸ் யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வெல் அண்ட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யோர் செல்ஃப். அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த காலேஜ்ல படிச்சாங்கிறதுக்காகலாம் தூக்கி வேலை கொடுத்துட போறது கிடையாது யாருக்குமே. பிரைவேட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்றது தான் அவங்க பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன தெரியுன்றது தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அகாடமிக்கில் இருக்க சிலபஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். நானே இப்போவே சொல்லிடுறேன். எதனால் அப்படின்னா ரிசெஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரிசெஷன் டைமில் யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா இருக்கிறதுலே இந்த மோஸ்ட் ஸ்கில்டு பர்சனுக்கு தான் வேலை கிடைக்கும். இப்போ ஒரு 10 பேரை இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு இருக்குல்லையே அதிக திறமை இருக்கும் அவங்கள தான் ஆப்வியஸாக நீங்களே எடுப்பீங்க ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அதை மாதிரி திங்க் பண்ணுங்க, கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக எந்த ஒரு கம்பெனியும் கிராக் பண்ண முடியும். ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லின்னு நினைக்கிறேன் இப்போவே வேலைக்கு போகிறத பற்றி பேசுறது. பட் ஸ்டில் நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை மார்க் கம்மியாக கிடச்சி எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காம போயிட்டு என்ன பண்ணுறது, நான் மார்க் கம்மியாக தான் எடுப்பேன் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த லீவில் போட்டு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதுக்காக தான் நான் இப்போ இதை சொல்ல வந்தேன். வேலை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஸ்கில்லையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை படித்து அதுலேருந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். உங்கள் காலேஜோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நீங்கள் தான் போடணும். ஸோ இப்போவே அதெல்லாம் போட்டு திங்க் பண்ணிக்காமல் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எடுக்கணுன்றது மட்டும் யோசிச்சு நிறைய வீடியோஸ் பார்த்து அனலைஸ் பண்ணி அதை மட்டும் ஃபைனல் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.